அந்த சமஸ்கிருத கும்பல் உட்கார்ந்திருக்க இடத்துல என்னத்துக்கு வந்து தமிழ் தாய் வாழ்க்கை போட்டீங்க நீங்க? அவன் எப்படி மதிப்பான்? ரத்தத்திலேயே அவனுக்கு ஊறி போயிருக்கு. தமிழ் மொழி எதிர்ப்பும் தமிழ் இன எதிர்ப்பும். ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு தெலுங்க, தெலுங்க எப்படி மதிப்பான் தமிழ? அதனால அங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்கவே கூடாது. அப்படி பாடிய போது இந்த ஆள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்தான்னா டேய் எந்திர அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவர் வந்துட்டு எப்போ ஆன்மீகத்திலே யோக நிலையில உட்காந்துட்டு தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கும் அவரோட மதிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு யோக நிலையில இருக்காரு அப்படின்ற ஒரு பதிலை சொல்லிடுவேன். உனக்கு நீ உண்மையாவே நீ வந்து ஆளுன்னா, நீ ஒரு துணிச்சல் மிக்கவன் அப்படின்னு சொன்னா, நீ உண்மையான ஆன்மீகவாதினா, நீ வந்து தேசிய கீதம் பாடும்போது நீ உட்காந்துருக்கணும். அப்ப மட்டும் என்ன மைத்துக்கு எந்திரிச்சு நின்ன? அதான் தெளிவா சொல்றாங்களே, இது வந்துட்டு தேசியம் கிடையாது, தேசிய கீதம் கிடையாது, இறைவாழ்த்து பாடல் சட்டரீதி. அதைத்தான் நாங்க சொல்றோம், அதைத்தான் நாங்க சொல்றோம். தேசிய கீதம் என்பது நாட்டுக்கு மரியாதை செலுத்துவது, தமிழ் தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்துவது. நான் உண்மையாகவே சொல்றேன், என்னுடைய உணர்வை சொல்றேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது இது போல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான் திமிருத்தனமா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தில் நான் இருந்தால் எனது செருப்பை கலட்டி அவனை அடித்து விடுவேன். நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் சோழன் மு கலைஞம் இருக்காரு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. ஈஷா யோகா மையம் கோவையில் இருக்க வனப்பகுதியையோ இல்லை யானை வழித்தடங்களையோ ஆக்கிரமிக்கல அப்படின்னு ஆர்டிஐ மூலமா கேட்ட கேள்விக்கு அரசு சார்பில் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன புரியல அப்படின்னு சொன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க திமுக காரங்க, தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச பிறகு தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது எதையெல்லாம் குற்றச்சாட்டாக சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து சரி அப்படின்னு பேசுகிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்து இருக்குது. இவங்க இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஈசா யோகா மையம் அல்லது வெள்ளையங்கிரி மலையை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கு, அதற்கு மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை மிக தெளிவாக சொல்லுகிறது, நான் வேணா உங்களுக்கு அதோட காப்பி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை மக்களுக்கு வந்து ஏற்படுத்துது. உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், அது என்னென்னா, ஒரு சின்ன இடத்துக்கு வந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் 100 ஏக்கர் அளவுக்கு நிலப்பரப்பை வந்து ஆக்குமை பண்ணி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி ஒரு ஆதி யோகின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 500 டன் எடை உள்ள ஒரு பெரிய ஒரு சிலையை வந்து உருவாக்கி இவ்வளவையும் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சக்கி வாசுதேவை எந்த இடத்தையும் ஆக்குப்பை பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. நாங்கள் என்ன பெரும் அதிர்ச்சியாக இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் இது போன்று வந்து ஒரு மக்கள் விரோத செயலை செய்வார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல. வெளியில் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஜக்கி வாசுதேவ் வந்து பிரதம மந்திரியை கூட்டிகிட்டு வந்து விஐபியாக நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபெலோ, மாநில அரசெல்லாம் சுண்டக்கா அவனுக்கு. ஸ்டாலின் வந்து அவரை வந்து என்ன செஞ்சிட முடியும்? ஜக்கி வாசுதேவை எதிர்த்தால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை இழக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு வந்து ஒரு 100 ஸ்டாலின் வந்து ஜக்கி வாசுதேவ், அவரை எதிர்ப்பதற்கான துணிச்சல் திராணியெல்லாம் வந்து மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு இன்றைக்கி வந்து பொதுத்தளத்தில் பொது வெளிகளில் மக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பேசிக்கிறாங்க. அதனால தான் நம்ம அடங்கி போயிடுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா, ஜக்கி வாசுதேவ் ஒரு அக்மார்க் சங்கி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிவருடி, ஆர்எஸ்எஸின் ஆளு அவர், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு திமுக அடிபணியுது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவுக்கு அது கீழ்ப்படிந்து விட்டது, இனி ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை அது வந்து எதிர்க்காது அப்படிங்கிறது படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது. ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இந்த சக்கி வாசுதேவினுடைய இந்த ஈசா யோகா மையம் என்பது எந்த வன
சராகத்தின் கீழ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் வன சராகத்தின் கீழே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஊரில் இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய கிராமத்தில் என்னை வந்து என் வீட்டை வந்து இந்த வீடு எந்த வன சராகத்தின் கீழே இருக்குன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ வனத்தினுடைய கட்டுப்பாட்டில், எந்த வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் பகுதியில் அது இருக்குது அப்படின்னு கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் வனத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். வனத்தை வனத்துக்கிட்ட போய் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் கட்டி, இவ்வளோ பெரிய மேளங்களை அடித்து, வான வேடிக்கை நடத்தி, இவ்வளோ பெரிய அட்டூழியங்களை வந்து நீ வனத்துக்கு அருகில் போய் செய்கிற அப்படின்னு சொன்னால், அந்த அதிலிருந்து அந்த அந்த அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் எங்கே குடிபெயர்ந்து செல்லும்? இவ்வளவு சத்தங்களை எப்படி பொறுத்துக்கும்? வன சராகத்தில் இருக்கு, ஆனால் எந்த வனப்பகுதியும் ஆக்கிரமிப்பு செய்யல அப்படின்னு தானே அதில். அதுதான் நானும் சொல்கிறேன், வன சராகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து வேடந்தாங்கல்ல வெடி வெடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? ஏனென்றால் அது வந்து பறவைகளை வந்து தொந்தரவு பண்ணும். அதனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எதுவும் அவர்களே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கிராமங்களில் யாருமே தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. தீபாவளி கொண்டாடுவாங்க, ஆனால் வெடி வெடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பெரும் சத்தங்களை ஏற்படுத்துகிற எந்த வேலையும் மனிதபிமான அந்த மனிதர்களே அவங்களே செய்ய மாட்டாங்க, அரசும் தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், பெரும் மேளங்களை அடித்து முழக்குவதற்கும், வான வேடிக்கைகள் நடத்துவதற்கும் யார் வந்து ஜக்கி வாசுதேவுக்கு வந்து யார் வந்து அனுமதி கொடுத்தது நான் கேட்குறேன். அப்போ இவ்வளோ பெரிய இறைச்சலை, இவ்வளோ பெரிய தொந்தரவை அந்த காட்டுக்கு அருகில் வன சராகத்தில் போய் உக்காந்துக்கிட்டு செஞ்சேன்னா, அதை சுற்றுப்பகுதியில் வாழுகிற வன விலங்குகள், பல்லுயிர்கள் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து வாழ முடியும்? அப்போ அங்கிருந்து குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு தானே அது வந்து போகும். ஆக வன சராகத்தில் ஜக்கி வாசுதேவனுடைய ஈசா மையம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, அங்கே ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது, அவரை ஆக்கிரமித்து அந்த வனத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். சக்கி வாசுதேவ் அவர்கள் வருவதற்கு முன்பு அந்த இடம் காடாக தான் இருந்திருக்கு, அது வனப்பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த வனப்பகுதியை ஆக்கிரமித்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு வந்து நீ ஒரு தனி மனுஷன் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னால், அது காடாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லி எல்லா தரப்பும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா ஆதாரத்தை நிரூபித்து அதை அவரை கைது செய்யலாம் இல்லையா? ஏன் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அந்த மாதிரி ஒரு ஆதாரமே இது வரைக்கும் வெளியிடலையே. இல்லை, ஆதாரம் வந்து வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இதில் முனைப்பு காட்டுறதில்லை. அதிகாரம் இருப்பவர்கள் அடிமைகளாக இருக்கார்கள். அதிகாரம் இருப்பவர்கள் ஜக்கி வாசுதேவனுடைய அரசியல் நெருக்கடிகளுக்கு பயப்படுறாங்க. இப்போ அதிகாரம் எங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்க, நாளைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிச்சயமாக வந்து ஜக்கி வாசுதேவா நாங்களா அப்படின்னு களத்தில் இறங்கி வந்து நாங்கள் வந்து பார்த்துருவோம். அந்த திராணி, அந்த துணிச்சல் திமுகவுக்கு இல்லை. திமுக காசு கொடுத்தா அது எதாக இருந்தாலும் கண்டுக்காமல் போயிடும் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து உருவாகியிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து அவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஜக்கி வாசுதேவினுடைய ஈசா மையம் ஏதாவது என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்கா, அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானா? இல்லைன்னு சொல்லுதுங்க தமிழக அரசு, இல்லைன்னு சொல்லுது. அதை அப்போ என்ன, இப்போ வந்த திமுக அரசு அந்த ஆய்வை மேற்கொண்டுச்சா? ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னுடைய ஈசா யோகா மையத்தை அவர் வந்து நேர்மையாக தான் வந்து கட்டியிருக்காரு, அவர் எந்த வனத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை இப்போ இந்த 5 மாதத்துக்குள்ளே செஞ்சிச்சா நான் கேட்குறேன். இல்லை, இந்த ஆய்வுகளை செய்யாமல் தான் இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா? அப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஆர்டிஐ மேலேயே ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமாக ஆர்டிஐ மேலே என்ன சந்தேகம் வர்றதுக்கு இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் யாருக்கு சாதகமாக எழுதுவான்? வனத்துறை அதிகாரிகளை அனுப்பி நீங்கள் பழனிவேல், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமெரிக்காவில் வந்து படித்தவர், ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக இருந்தவர், இன்றைக்கி தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறாரு, ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் அடித்து சொல்கிறாருங்க அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, வனத்தை ஆக்கிரமிப்பு தான் சக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையத்தை கட்டியிருக்காரு, அது வந்து மத்திய தணிக்கை குழு அறிக்கை கொடுத்துருக்குன்னு அடித்து சொன்னார். அதன் பிறகு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் அந்த நிதியமைச்சர் என் பொறுப்பை கொடுத்துட்டாங்க, அந்த வேலையை நான் பார்க்க போகிறேங்க அப்படின்னு அவர் வந்து சைலண்ட் மோடுக்கு ஏன் போனார்? யார் மிரட்டினது? ஆக இது வந்து யாராக இருக்கும்? ஜக்கி வாசுதேவ் அழுத்தம் கொடுத்துருப்பாரு பிஜேபி மூலமாக, ஐயா அமித்ஷா மூலமாக, மோடி ஐயா மூலமாக, மோகன் பகவத் மூலமாக, இப்படி பல்வேறு தரப்பில் வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க மாநில அரசுக்கு.
ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவர் இவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பார், உன் வேலையை பாருப்பா, நிதியமைச்சர் வேலையை பாரு, சக்கி வாசுதேவனுடைய நிலம் மீட்பெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட ரொம்ப கொடுமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யானைகளினுடைய காரிடர், யானைகளுடைய வழித்தடங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு யானை வழித்தடம் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த சக்கி வாசுதேவனுடைய வெள்ளையங்கிரி மலையில் யானைகள் நடமாட்டத்துக்கான வழித்தடங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. இன்னும் சொல்ல போனால், கோயம்புத்தூர் வன சராகத்திலேயே யானைகளே இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. இல்லை, வரையறுக்கப்பட்ட யானை வழித்தடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க போல தெரியுது. இன்னும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சக்கி வாசுதேவ் வந்து யானை வழித்தடத்தில் வந்து அவர் பில்டிங்லாம் கட்டலைங்க, யானைகள் தாங்க சக்கி வாசுதேவோட பில்டிங்குள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இணையதளங்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா அவங்க சொல்கிறது? அப்போது யானை வழித்தடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டாண்டு காலமாக யானைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிற இடங்கள், யானைகளுக்கென்று சில பண்புகள் இருக்குது. அது என்னென்னா, ஒரு வழித்தடத்தில் அவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த பயன்படுத்திய வழித்தடங்களையே தான் திரும்ப திரும்ப அவைகள் வந்து பயன்படுத்தும். யானைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? யானைகள் அது போல் நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு 200 லிட்டர் தண்ணி, 300 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு ஒரு நாளைக்கு 500 கிலோ உணவு தேவைப்படுது. அப்போ இதையெல்லாம் அந்த நடையில் அது இருக்கிற வெவ்வேறு இடங்களில் போய் அது வந்து அது சாப்பிட்டுக்குது, தண்ணி குடிச்சிக்குது. அதன் பிறகு யானைகள் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சென்சிட்டிவானது. ஒரு ஆண் யானை தனது கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் யானையோடு இணை சேராது. அப்போ அது நகர்ந்து போகிற போது வலசை அந்த பகுதியில் இருக்கிற வேற ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு தான் அது வந்து இணை சேரும். அப்போ அதுக்கெல்லாமே எந்தெந்த யானை கூட்டம் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். அந்த நடை பயின்று போகிறாங்கல்ல, அந்த வழித்தடத்தின் மூலமாகத்தான் இது எல்லா சந்திப்புகளும் அங்கங்கே நடக்கும். இப்படி நூற்றாண்டு கணக்காக யானைகள் தங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை அந்த காட்டுக்குள்ளே அது வந்து வச்சிருக்கு. அதை தடுத்து நிறுத்தி சக்கி வாசுதேவ் அதை தடுத்து நிறுத்தி ஒரு குழப்பத்தை யானைகளுக்கு ஏற்படுத்தியதால் தான் யானைகள் மரணிக்குது, யானைகள் கிராமங்களுக்குள்ளே போகுது, யானைகள் ரோட்டில் வந்து நின்று ரோட்டில் போகிறவங்களுக்கு தொந்தரவு பண்ணுது. இது எல்லாத்துக்கும் காரணமே சக்கி வாசுதேவ் அவர்கள் தான். இன்னொன்று, யானையினுடைய காரிடரை நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்க அல்லது அதை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது குழம்பி போய் கோபம் கொள்ளும். புரியுதுங்களா? கோபம் கொள்ளும். ரெண்டாவது, அது வந்து இன்னொரு இனக்கூட்டம் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது தன் இனக்குழுக்குள்ளேயே வந்து இனப்பெருக்க உறவுகள் வைத்து கொள்ளுகிற போது மரபு ரீதியாக அவை வந்து ஒரு பெரிய யானையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சின்ன யானையாக வந்து மாறிடும். அவைகள் மரபு தன்மைகளை இழந்துவிடும். இப்படிலாம் வந்து விலங்கியல் ஆய்வு வந்து நமக்கு வந்து சொல்லுது. அப்படிங்கும்போது சக்கி வாசுதேவ் இந்த யானை கூட்டங்களுக்கு எதிராக, யானை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா சக்கி வாசுதேவ் அவர்கள் இருக்கிறாங்க. இவர் வந்து அங்கே வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு அவர் வருகிற போது, அவர் 100 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அவர்கிட்ட, வெள்ளையங்கிரி மலைக்கு வருகிற போது அந்த 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 மலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மேப்பை வந்து காட்ட சொல்லுங்கள் அவருக்கு. எவ்வளோ யார்கிட்ட இருந்து வாங்கினார் அந்த நிலத்தெல்லாம், அதற்கான டாக்குமெண்ட்டை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி பார்க்க சொல்லுங்கள். அப்போது ஆக்கிரமிப்பு என்பது 100% நடந்திருக்கு. இது குறித்து பூ உலையின் நண்பர்கள் தொடர்ச்சியாக பதிவுகளை வந்து விட்டுட்டு இருந்தாங்க. பிற மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள் கடுமையான ஆதாரங்கள் இருக்கிறத வந்து அவர் வந்து சுட்டி காட்டி பல பதிவுகளை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து பேசுனாங்க, சக்கி வாசுதேவ் என்ன அவங்களுக்கு என்ன பேசு பொருளா? இப்போ இவங்க சொல்கிறதுக்கும் அரசாங்கம் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அரசாங்கம் ஆய்வு செய்யலைங்க. அரசாங்கம் கேட்ட கேள்விக்கு அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு அந்த பகுதியில் வன சராகத்தினுடைய அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பதிவு செஞ்சு வச்சுருக்காங்களோ அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாக சக்கி வாசுதேவ் என்ன நடந்திருக்கு அங்கே அப்படிங்கிறத ஒரு ஆய்வு போட்டு, ஒரு குழு போட்டு அதை ஆய்வு செய்து அவர் கைது செய்யப்படணும். இந்த வேலையை வந்து செய்யாமல் மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது
ஏற்க முடியாதது. அதுதான் இதில் இருக்குது. இப்போ நான் இப்போ வந்து என்ன நம்பினாங்க மக்கள் சொல்லுங்கள், என்ன நம்பினாங்க? ஐயா பெரும் மதிப்புக்குரிய மணியரசன் போன்றவர்கள், ஜக்கி வாசுதேவ் விலங்குகளுக்கு எதிராக வாழ்கிறாரு, அங்கே கடுமையான இரைச்சலையும் சத்தத்தையும் ஏற்படுத்துகிறாரு, மௌனமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டுவாழ் உயிரினங்கள் இந்த ஆள் ஏற்படுத்துகிற இறைச்சலால், இந்த ஆள் ஏற்படுத்துகிற வெடி சத்தத்தால் அவைகளெல்லாம் பயந்து ஒடுங்கி ஓடுது, சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்குங்கிற குற்றச்சாட்டை சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? நான் கேட்குறேன், இன்னைக்கு திமுக அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை, இதை வந்து சர்வசாதாரணமாக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் சீமான் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆக்கிரமிப்பீங்க பண்ணலைங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? என்ன சீமான நல்லா கிடச்சிதா, பெரிய எவ்வளோ கிடச்சிது பணம், கோடிக்கணக்கில் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிருப்பீங்கல்ல? ஸ்டாலினை பார்த்து கேளுங்கய்யா. இணைய ஊடகங்களில் இருக்கக்கூடிய தம்பிகள் திமுக சொம்புகளை, மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் எத்தனை கோடி சக்கி வாசுதேவர்கிட்ட வாங்கினாருன்னு பார்த்து திருப்பி கேட்கறதுக்கான துணிச்சலும் ஆண்மையும் யாராவது ஒரு யூடியூபருக்கு இருக்கா? நான் கேட்குறேன், இப்போ ஸ்டாலின் வந்துட்டு ஆட்சியை கலைச்சிருவாங்க, அதனால தான் இந்த எதிர்த்து பேச மாட்டார் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அது மட்டுமே தான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணங்களும் இருக்கா? மத்திய அதாவது ஒன்றிய அரசு இந்த மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மிக தெளிவாக முன்வைத்த குற்றச்சாட்டை இன்னைக்கு தமிழக அரசு இல்லை அப்படின்னு மறுக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்புலத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரெண்டு தான் நடந்திருக்கும். ஒன்று, சக்கி வாசுதேவினுடைய அதிகார பலம் அல்லது சக்கி வாசுதேவினுடைய பெரும் பண பலம், இது ரெண்டும் தான் திமுகவை அச்சுறுத்தியிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல திமுகக்காரர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொது தளங்களில் தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருந்துட்டுருக்கு. குறிப்பாக மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற கே என் நேரு அவர்களினுடைய சகோதரர் அந்த மறைந்த ராமஜெயம் அவர்கள் சக்கி வாசுதேவனுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் மிரட்டி இந்த நிலங்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பொது தளங்களில் இருக்கிறத நான் வந்து அறிகிறேன். அப்படின்னா ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் எப்படி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து பிஜேபியோடு எப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கோ, அதே போல் திமுகக்காரர்களோடும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் அவர்களெல்லாம் ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவாக காய்களை நகர்த்தி, இது போன்று அவர் எந்த நிலத்தையும் ஆக்கிரமிக்கலை, யானை வழித்தடங்கள் சுத்தமாக அந்த பகுதியில் வந்து கிடையவே கிடையாது, இந்த அப்படிங்கிற இந்த குற்றச்சா இதெல்லாம் வந்து உருவாக்கியது பின்புலத்தில் திமுகக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்து இருக்குது. இப்போ திமுககாரங்களும் பின்புலத்தில் இருந்தால் பழனிவேல் தியாகராஜன் எதற்காக எடுக்கணும், திமுக அரசாங்கமே எதிர்கட்சியாக இருந்தபோது எதற்காக எடுக்கணும்? அதை தான் நான் சொல்கிறேன். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவர், அவர் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். தொடக்கத்தில் அவர் அப்படி தான் இருந்தார், டெரராக இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சி காதை திருவி, நீ உன் வேலையை மட்டும் பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிடாத அப்படின்ட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன்லேருந்து மதிப்புக்குரிய இந்தியாவினுடைய பிரதமர் மோடியிலிருந்து அத்தனை பேரையும் மிக கடுமையாக நேர்மையாக விமர்சித்தார். புரியுதுங்களா? ஜக்கி வாசுதேவெல்லாம் வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்தார், ஒரு ஃப்ராடு அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, அவர் அளவுக்கு நேர்மையற்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து அமைதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நேர்மையற்றவர்கள் அப்படின்னு கிடையாது, பெரும்பாலான நேர்மையானவர்கள் சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நேர்மையற்றவர்கள் மட்டும்தான் திமுகவில் கோலோச்ச முடியும், நேர்மையானவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் நமக்கு என்ன ஒம்புன்னு நேர்மையானவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த விவரமே தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைகள் தெரியாமல் இருந்தவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் இன்னைக்கு வந்து ஏன் அமைதியாக கிடக்கிறாருன்னா, இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நீ உன் வேலையை மட்டும் பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா சக்கி வாசுதேவ் இந்த நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணலன்னு மாநில அரசு சொல்லுதே, அது என்ன நீ சொன்னதுக்கு நேர எதிராக இருக்குன்னு சொல்லுங்கள், டாக்குமெண்ட்டை தூக்கி அடிப்பார் அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். இப்போ தமிழகத்தில் நடக்கிற இன்னொரு சர்ச்சையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிநாதன் வந்துட்டு சொல்லியிருக்காரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒரு இறை வாழ்த்து பாடல் தான், தேசிய கீதம் கிடையாது, அதுக்கு எழுந்திருச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, மதிப்புக்குரிய கவிஞர் வைரமுத்து சொன்னாங்க, தேசிய கீதம் என்பது நாட்டுக்கு மரியாதை செலுத்துவது, தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்துவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். மரியாதை செலுத்துறதுனா என்ன? மாண்புமிகு நீதிபதி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை பார்க்க ஒருத்தர் வர்றாரு, நான் உட்கார்ந்துக்கிட்டே அவருக்கு வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொன்னேன்னா அது மரியாதை குறைவாக இந்த சமூகத்தில் கருதப்படுது. அப்போ நான் எழுந்து நின்று வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் மரியாதை கொடுத்ததாக ஆகுது. தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்கிற போது, ஒரு 10 வயது சிறுவன் தன்னை பார்க்க வந்தாலும் கூட அவர் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தி அவரை வரவேற்பார்னு சொல்கிறாங்க. எதனால்? மரியாதை நிமித்தமாக. அப்போ மரியாதை என்பது எழுந்து நிற்பதில் இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழனுடைய அறம். அந்த தமிழனுடைய அறத்தின்படி தமிழ் மொழியை வாழ்த்தி பாடுகிற போது, தமிழ் மொழியை வணங்கி பாடுகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய மரபு, தமிழனுடைய அறம். இந்த அறத்தை மீறி திமிருத்தனமாக 2018 சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அது சமஸ்கிருத டிக்ஷனரி வெளியீட்டு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடினதே அயோக்கியத்தனம், ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த சமஸ்கிருத கும்பல் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னத்துக்கையா வந்து தமிழ்தாய் வாழ்த்த போட்டீங்க நீங்கள்? அவன் எப்படி மதிப்பான்? ரத்தத்திலேயே அவனுக்கு ஊறி போயிருக்கு தமிழ் மொழி எதிர்ப்பும் தமிழ் இன எதிர்ப்பும். ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு தெலுங்க எப்படி மதிப்பான் தமிழ? மதிக்கிறது மாதிரி நடிப்பான் எல்லாரும். அவனுக்கு அதையும் அவன் தன்னிலை மறந்து மதிக்கவும் நடிக்கவும் மறந்து அவன் வந்து உட்கார்ந்துருக்கான், மரியாதைன்னு உட்காந்துருக்கான். அவர் தெளிவான பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு எப்போ ஆன்மீகத்திலே யோக நிலையில உட்காந்துட்டு தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் அவரோட மதிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு யோக நிலையில இருக்காரு அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ வந்து ரொம்ப அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தேனா, தியாகியா இருந்தேனா, உனக்கு துளிச்சல் இருந்ததுன்னா தேசிய கீதம் பாடின போது மட்டும் எதுக்கிட்ட எழுந்திருச்ச? நான் கேட்குறேன், அவ்வளவு பெரிய ஞானி நான் தியானத்துல தான் இருப்பேன்னா, உனக்கு நீ உண்மையாகவே நீ வந்து ஆளுன்னா, நீ ஒரு 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 துணிச்சல் மிக்கவன் அப்படின்னு சொன்னால், நீ உண்மையான ஆன்மீகவாதினா, நீ வந்து தேசிய கீதம் பாடும்போது நீ உட்காந்துருக்கணும். அப்போ மட்டும் என்ன மைத்துக்கு எந்திரிச்சு நின்ன? இல்லை, அதை தான் தெளிவாக சொல்கிறாங்களே, இது வந்துட்டு தேசிய கீதம் கிடையாது, இறைவாழ்த்து பாடல் சட்டரீதி. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், தேசிய கீதம் என்பது நாட்டுக்கு மரியாதை செலுத்துவது, தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்துவது. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ உழைப்ப திங்கிற நீ தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது எழுந்து நிற்க முடியாது, நீ தியானத்தில் இருப்பியா? நான் கேட்குறேன், நான் உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய உணர்வை சொல்கிறேன், நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது இது போல ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் திமிருத்தனமா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தில் நான் இருந்தால் எனது செருப்பை கலட்டி அவனை அடித்து விடுவேன். என் தாய்மொழி தமிழ் மொழியை அவமானப்படுது அப்படின்னு சொன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றான், தாயை ஒருவன் பழித்தான் என்று சொன்னால் அவனை விட்டுற தம்பி பாவம்னு சொல்லி தாய் தடுத்தால் விட்டுவிடு, ஆனால் உன் தாய் மொழியை ஒருவன் பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா உன் தாயே வந்து தடுத்தாலும் விடாதேங்கிறான். அப்போ அந்த இடத்துல இருந்த தமிழர்கள், அங்க தமிழ ஒருத்த கூட கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சமஸ்கிருத டிக்ஷனரி வெளியீடு. வெளியிட்டவர் வந்து மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அந்த நூலை வந்து வெளியிட்டாங்க. அந்த நூலை பெற்றுக்கொண்டவர் விஜயேந்திர சரஸ்வதி. அதனால அங்கே வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கவே கூடாது. அப்படி பாடிய போது இந்த ஆள் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தான்னா, டேய் எந்திர அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் வந்து அங்கே நடந்திருக்கணும். ஆனால் அதை செய்யலை. அதற்கு அந்த 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 அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு 12 ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் போய் முழக்கமிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சேர்ந்த கண் இளங்கோ மீதான வழக்கில் தான் நீதிபதி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த வழக்கு என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண் இளங்கோ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அவர் வந்து என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெரிய இழுக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய தோழர்களோடு போய் சங்கர மடத்தை முற்றுகையிட்டார். சங்கர மடத்துக்குள் போய் நீதி கேட்டு கடுமையான ஒரு கண்டன முழக்கங்களை வந்து முன் வச்சாங்க.
உடனே அதுக்கு போய் வந்து இவங்க வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன வழக்கு தொடுக்கிறாங்கன்னா, செருப்பு காலோடு உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா செருப்பு காலோடு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், செருப்பு என்ன அவ்வளவு என்ன இதுவா இழிவா? இப்போ சர்ச்சுக்குள்ளே எல்லாம் செருப்பை போட்டுட்டு தான் போகிறான், ஷூ போட்டுட்டு தான் போகிறான். இப்போ என்ன அங்கே வந்து மரியாதை குறைஞ்சி போயிடுச்சு? ரைட், ஓகே. ஆனால் கண்ணிலங்கோ என்ன பதிவு செய்கிறாருனா, நாங்கள் செருப்பு காலோடு உள்ளே போகலை அப்படின்னு பதிவு செய்கிறார். இப்போ இவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. எங்கள் செருப்பு காலோடு எங்களுடைய வழிபாட்டு தளத்துக்குள் உள்ளே வந்து எங்கள் வழிபாட்டு தளத்தை எங்களை புண்படுத்தி விட்டார்கள். நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், எனது தாய்மொழி தமிழ் மொழி வணங்கப்படும் போது, வாழ்த்தி பாடப்படும் போது நீ கண்ணை மூடிட்டு சும்மா உட்கார்ந்துருந்தியே, அது அப்போ தமிழர்களை, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை புண்படுத்தலையா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கணும் விஜயேந்திர சரஸ்வதி. அதை செய்யாமல் இருக்கிறது தமிழனுடைய இழுக்கு. தாய்மொழிக்கு வந்து இழுக்கு ஏற்பட்ட பிறகு எதுக்குங்க நம்ம வந்து உயிரோடு இருக்கணும்? அந்த அளவுக்கு வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை அதை வந்து அதை கண்டிக்காம, மதிப்புக்குரிய ஐயா நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள், இது வந்து ஒன்றும், அதாவது 1970 இதை வந்து வணக்க பாடலாக வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இது வந்து ஒரு வணக்க பாடல் தானே ஒழிய, இதுக்கு வந்து எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு எந்த பயிலாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏற்புடையது அல்ல. ரெண்டாவது, இது பிரேயரும் அல்ல. இதில் இப்படி கருத்து சொல்லணுங்கிற தேவையும் அவசியமும் மதிப்புக்குரிய நீதியரசருக்கு ஏற்படவில்லை. அவர் இப்படி கருத்து சொல்லியிருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணிலங்கோ என்னுடைய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு மதுரை கோர்ட்டில் வந்து மனு போடுறார். அந்த மனுவின் அடிப்படையில் விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும்போது அந்த மடத்தில் இருப்பவர்கள் சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பேசிட்டாங்க, நாங்கள் இதுபோல் இனிமேல் செருப்பு போட்டுட்டுலாம் வரமாட்டோம்னு கடிதம்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த வழக்கில் நாங்கள் சமரசமாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மடமும் சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த வழக்கை வந்து நீங்கள் வந்து ரத்து செஞ்சிட வேண்டியதானே, இதுதானே நீதிபதியோட வேலை? மதிப்புக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் இதைத்தானே செஞ்சுருக்கணும். அதுக்கு மேலே கருத்து சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் கண்ணிலங்கோவை பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் தமிழ் ஆர்வலர், தமிழை நீங்கள் அவ்வளவு மதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 குரல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். கண்ணிலங்கோ கற்க கசடற குரலை சொல்லியிருக்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் குரலை சொல்லுகிற போது கொஞ்சம் தடுமாறி இருக்கார். நான் நீதியரசர் அவர்களை பார்த்து நான் வந்து கேட்குறேன், ஐயா, ஒரு தமிழ் இன உணர்வாளன், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அவன் தமிழ் மொழியை தன் உயிருக்கு இணையாக கருதுறான். ஏனென்றால் அவன் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து ஒரு தமிழச்சி மார்பில் பால் குடித்த ஒரு தூய தமிழன், அவன் தாய்மொழியை நேசிக்கிறான். அவன் குரல் படிச்சிருக்கணுமா? அவன் தேவாரம் படிச்சிருக்கணுமா? தமிழ் மொழி குடித்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணுமா? நீங்கள் படித்தவர் தானே, நீங்கள் சிந்திக்க தெரியாதவரா? நான் கேட்குறேன். அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை யார் கேட்க சொன்னதுன்னு நான் கேட்குறேன். தமிழ் இன உணர்வாளனா இருக்கிறவன் படித்திருக்க வேண்டும், திருக்குறள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஐயா. அப்புறம் ரெண்டாவது, உங்கள்கிட்ட யாரும் பிரேயர் வைக்கல, இதுக்கு எந்திரிச்சு நிக்கணுமா நிக்க கூடாதா நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு உங்களை யாரும் கேட்கவே இல்லை. நீங்கள் வலிந்து சொல்றது வேண்டிய அவசியம் என்ன? வலிந்து சொல்றதுக்கு அவசியம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. வலிந்து சொல்லுவதன் மூலமா விஜயேந்திர சரஸ்வதியினுடைய பக்கம் நின்று ஒருதலை பட்சமா பேசுறாருங்கிறது மட்டும் தெரியுது. ஓகே, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.